அல்லாஹுடைய அற்புதமான ஒரு படைப்பு தான் மலை என்பது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் வல்ஜி அவுதாதா மலைகள் இருக்கிறதே அது ஒரு சாதாரணமான படைப்பு கிடையாது எப்படிப்பட்ட படைப்பு என்று சொன்னால் உலகத்தை ரப்புல் ஆலமின் படைத்தான் உலகம் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கவும் இந்த உலகத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லா மலைகளை படைத்து அந்த மலைகளை உலகத்திலே ஸ்தீரணப்படுத்தினான் அல்லா சொல்கிறான் ஒல்ஜி பால ஊ மலைகளை முளைகளாக இந்த உலகத்தில் நாட்டி வைத்திருக்கிறோம் எனவே உலகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மலைகள் அல்லாஹுடைய அற்புதமான ஒரு படைப்புகள் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த மலைகளுக்கு சக்தியற்று போய்விடும் சகோதரர்களை அல்லா சொல்கிறான் பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் உறுதியாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்க காட்சியளிக்கக்கூடிய இந்த மலைகளை அல்லாஹ் சாயமூட்டப்பட்ட பஞ்சுகளைப் போல் பறக்க விடுவான் மலைகள் மலைகளாக இருக்காது பஞ்சுகளாக பறக்கும் மறுமை மறுமையினால் வந்துவிட்டால் அல்லாஹ் அல்லாஹ் அந்த அளவுக்கு அந்த மலைகளுடைய சக்தியை அல்லாஹ் பறித்து விடுவான் எனவே சக்தி மிக்கவன் அல்லாஹ் சக்தியை கொடுப்பவனும் அல்லாஹ் சக்தியை எடுப்பவனும் அல்லாஹ் அந்த கொதரத்து மிக்க வல்ல நாயனின் பக்கம் மீள்வோம் அவனுடைய வல்லமையை விளங்குவோம் அவனுக்கு வழிபட்ட மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம்